சந்தோஷ் மூணு பேர் லட்சுமண். மேடம் கொஞ்சம் சைடு இன்றைக்கி வந்து திலீப் லக்ஷ்மணன் சந்தோஷ் அவங்க வந்து மூவரும் ஒரு முதல் முறையாக ஒரு ஆந்திரா உணவகம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக எங்களை கூப்பிட்ருக்காங்க. இங்கே நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் ஒரு கணிசமான ஆந்திரா தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆந்திர உணவுக்காக எப்பொழுதும் ஒரு வரவேற்பு எப்பொழுதுமே உண்டு. அந்த விதத்தில் இந்த புலுசு என்பது இது முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதே போல் மென்மேலும் இன்னும் பல பிரான்சஸ் தொடர்ந்து சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்றீங்கன்னா இதுல என்ன
இங்கே வந்து நம்ம ஸ்பெஷலாக ஆந்திரா மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ப்ளஸ் ஹைதராபாத் பிரியாணி. ஸோ பிரியாணி லைக் ஆவக்கா பிரியாணி அண்ட் உழவர் பிரியாணி அண்ட் ஃபியூ அதர் பிரியாணிஸ் தம் பிரியாணி முகலாய் பிரியாணிலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே சிக்னேச்சர் டிஷ் வந்து கோடி 65 அண்ட் வி ஹாவ் ஹைதராபாத் லஸ்ஸி. ஸோ அதர் தன் தட் வி ஹாவ் மெனி மாக்டெயில்ஸ் ஆல்சோ. ஸோ அவர் சிக்னேச்சர்ஸ் ராகி சங்கீத் ஆல்சோ ராகி களி நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆத்தென்டிக் ஆந்திரா ஃபுட். ஸோ வி வெல்கம் ஆல் ஆந்திரா பீப்புள் அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு பீப்புள் டு என்ஜாய் தி ஃபுட் ஹியர். நம்ம வந்து இங்கே பாட் பிரியாணியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக அந்த பானைகள்லாம் அங்கே உள்ள இருக்கு. பாரம்பரியம் நம்ம களி இங்கே தரும். நம்ம பாரம்பரியமானது களிலாம் இப்போ எங்கேயுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ களிலாம் சாப்பிட்றது இல்லை, அதெல்லாம் பழசோட போயிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் களி இங்கே ராகி சங்கீதி களி நம்ம தரும். அதோட நம்ம மீன் குழம்பு தருவோம், சிக்கன் கிரேவிலாம் நம்ம தருவோம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே சிக்னேச்சர் டிஷ். அதுக்காகவே பீப்புள் கண்டிப்பாக இங்கே வருவாங்க. ஸோ பாரம்பரியம்னா அதை நம்ம பழசை நம்ம திரும்பி கொண்டு வரோம் நம்ம இங்கே. ஓகே, தேங்க்யூ. Thank you.